திரு ரவிக்குமார், இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகணும்னு பார்க்குறீங்க? முதல்ல இந்த வழக்கில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் செய்திருக்கிற இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. அதில் குறிப்பாக இன்றைய இந்த அமர்வில் இருந்த நீதிபதி கவாய் அவர்கள் ஏற்கனவே பேரறிவாளன் வழக்கில் அவரும் வந்து நாகேஸ்வரராவ் பெஞ்சில் வந்து அவர் இருந்தார். அப்பொழுதே அவர் வந்து இந்த 161 தொடர்பாக அவர் அந்த விசாரணையின் போது சொன்ன கருத்துக்கள் அதிலே அவர் உறுதியாக இருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டியது. இன்றைக்கே இந்த தீர்ப்பை மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கார். எப்படி வந்து பேரறிவாளனுக்கு தங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் விடுவித்ததோ அதே சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கும் விடுவித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை பொறுத்த அளவில் இதுக்கு முன்பாகவே உச்சநீதிமன்றம் கடந்த 2021 ஆகஸ்ட் மாதத்தில் ஹரியானா கவர்மெண்ட் தொடர்பான ஒரு வழக்கு, ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட் வெர்சஸ் பிட்டு அலியாஸ் ராஜ்குமார் என்கிற ஒரு தீர்ப்பு வழக்கில், அதில் வந்து ஹேமந்த் குப்தா, ஜஸ்டிஸ் ஹேமந்த் குப்தா, போபண்ணா கொண்ட ஒரு பெஞ்ச், அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இந்த 161 பற்றி ரொம்ப த்ரெட்பாராக வந்து அவங்க பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 14 இயர்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் கவர்னர்கிட்ட கேட்க தேவையில்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்னருக்கு ரெஃபர் பண்ண தேவையில்ல. 161 கீழே இருக்கிற பவருங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸ்க்ளூசிவான பவர், அதுக்கு கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் அவர்கிட்ட போக வேண்டியதே இல்லை. 14 வருஷத்துக்கு கீழே இருக்குதா, அப்போ வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அப்போவும் கவர்னருக்கு அதிகாரங்கிறது பைண்டிங் தான். இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு டெசிஷன் எடுத்ததுன்னா அது அவருக்கு அதுக்கு கட்டுப்பட்டவர் தான் அவர். அவர் வந்து சைன் பண்ணுறதுங்கிறது வெறும் செரமனி அல்ல, ஒரு சடங்குத்தனமானது தானே தவிர அதுக்கான விசேஷ அதிகாரம் அவருக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, அவர் முடிவெடுக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். அதை அனுப்புறதுக்கு அவருக்கு பவரே கிடையாது. முதல்ல அவர் எந்த பவரும் கீழே நீங்கள் அனுப்புனீங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்டதும் அவங்க வந்து பக்க நாங்கள் அந்த பேரறிவாளன் வழக்கிலேயே அவங்க வந்து பதிலே சொல்லலை. கவர்னருக்காக ஆஜரான வழக்கறிஞர் எந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்குது, உங்களுக்கு 161 கீழே வந்த இதை வந்து ரெஃபரன்ஸை வந்து நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு எங்கே உங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்னு காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அப்போ தான் வந்து நீதிபதி நாகேஸ்வரராவ் அவர்கள் ரொம்ப கடுமையாக சொன்னார், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளவு நாள் பெண்டிங் வச்சிருக்கிறது நாங்கள் வந்து காலக்கெடு விதிக்க நேரிடும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார்கள். ஆனால் அவங்க காலக்கெடு விதிக்கவில்லை. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவில் ஆளுநர் வந்து செய்தது, இது இந்த ஆளுநர் சரி, இதற்கு முன்பாக இருந்த ஆளுநர், எல்லா ஆளுநர்களும் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டிருக்கார்கள் என்பது இந்த தீர்ப்பில் மிக தெளிவாக தெரிகிறது. இனிமேலாவது அவர்கள் தங்களுடைய அதிகார வரம்பை பற்றி ஒரு புரிந்து கொண்டு அதற்கேற்ப சட்டத்தை மதித்து செயல்பட வேண்டும். அரசியல் இதில் தான் இதை ஒரு சின்ன ஒரு வேறுபாடு பார்க்க கொண்டிருக்கா, இவங்க வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய கடமையை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லலாமா, அல்லது நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாகவே செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க? சட்டத்துக்கு புறமாக செயல்பட்டார்கள் என்று தான் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் வந்து மற்ற பில்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி ஒப்புதலுக்கு அனுப்புகிறாங்க. இன்றைக்கி ஒரு 10-15 பில்லு வந்து அவர் கிடப்பில் வச்சுருக்கார், பெண்டிங் இருக்குது. அதில் வந்து கடமையை அவர் செய்யவில்லை என்று சொல்லலாம். அது மேலே டெசிஷன் உடனே எடுக்காமல் டிலே பண்ணுறது. ஆனால் 161 கீழே எடுக்கிற டெசிஷனை வந்து இங்கே அதை வந்து ஒரு கிடப்பில் போடுறதுங்கிறது சட்டத்துக்கு புறமானது. ஏன்னா அவருக்கு அதில் எந்த பவரும் கிடையாது. இந்த பில் மேலே சைன் பண்ணுறதுக்கு அவருக்கு பவர் இருக்குது, அதை வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல டிலே பண்ணலாம். ஆனால் இதில் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் நான் சொல்ல குறிப்பிட்ட அந்த வழக்கு மட்டுமல்ல, அதுக்கு முன்பாகவும் இதை தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். 161 பற்றி இன்ன ஒன்று, தமிழ்நாடு அரசு இந்த 161 வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்த, இந்த கேஸில் மட்டுமல்ல இது போல இருக்கிற எந்த கேஸாக இருந்தாலும் சரி, 14 வருஷத்துக்கு மேலே இருக்கிற எந்த கேஸாக இருந்தாலும், எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் இதுக்கு தகுதியானவர்களாக இருந்தால், கமிட் பண்ணுறதுக்கு தகுதியானவராக இருந்தால், ரெமிஷன் அதை தான் என்ன அடிப்படையில் அப்போ எடுப்பீங்க? அது தகுதியை ரெமிஷனுக்கு அவங்களுடைய கண்டக்ட் தான், அவங்களுடைய நடத்தையை வந்து நன்னடத்தை இருந்தால் இன்னைக்கு கோர்ட்டால் தானே சொல்லியிருக்கு. எல்லாத்துலேயுமே அவங்க வந்து நடத்தை அடிப்படை தான் குறிப்பிட்டாங்க. நடத்தை அடிப்படையில் அவங்கள வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம், நீங்களே வந்து பண்ணலாம். அதுக்கு மட்டும் இல்லை, இந்த இங்கே வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதுக்கு முன்பே பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்தநாள் சமயத்தில் விடுவிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் தனியாக ஜீவோ போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக 2021 சொல்லிடுச்சு. ஒரு ஆர்டர் இருந்ததுனாவே எல்லாருமே ரிலீஸ் பண்ணலாம், நீங்கள் தனித்தனி ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ண வேண்டியில்லன்னு சொல்லியிருக்கு. எனவே ஒரு பவரை நீங்கள் யூஸ் பண்ணும் போது தான் அதுக்கு தடை இருக்கா இல்லையாங்கிறத தெரியும். தமிழ்நாடு அரசு
அவருடைய கருத்து இருக்கு. பேராசிரியர் வர்றதுக்கு முன்னாடி இதுல சம்பந்தப்பட்ட இரண்டு பேர், விடுவிக்கப்பட்ட இரண்டு பேர், அவருடைய பிரத்யேகமா அவங்க நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேசியதை நம்ம பார்த்திடலாம். குறிப்பா இதுல விடுவிக்கப்பட்ட நளினி, அவங்க இந்த விடுதலை பற்றி என்ன சொல்றாங்க, தீர்ப்பு பற்றி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். அண்மை காலமா அவர் வந்து சிறையிலப்பட்ட துன்பங்கள், இதை பற்றி நீங்க இப்ப எப்படி உணர்றீங்க? எங்க வீட்டுக்காரோட துன்பங்களுக்கு எல்லாம் இன்னைக்குதான் முடிவு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 20 வயசுல ஜெயிலுக்கு வந்த இன்னைக்கு வந்து அவரோட விடுதலை பெரிய நிம்மதியை கொடுக்குது. அவங்க ஃபேமிலி எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களோட போய் அவர் சேரணும், அவங்க எல்லாரோடையும் அது திரும்ப வாழணும். மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில உங்களுடைய வாரிசு மகள், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு இப்ப, அதெல்லாம் உங்களால எப்படி உணர முடியுது? ஏன்னா இது அவங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க இவ்வளவு வருஷமா. இத்தனை வருஷம் அவங்க என்னோட காத்துட்டு இருந்தாங்க. இனி போய்தான் அவங்களோட வாழ்க்கை நான் பாக்கணும். அவங்க வந்து 30 வருஷமா நான் வந்து அவங்க பிரிஞ்சிருக்கிறேன். சும்மா அவங்க பார்த்தேன், 14 வருஷம் 15 வருஷம் ஆகுது. அதெல்லாம் சரி பண்ணணும். போன்ல இப்ப பேசுனீங்களா உங்களுடைய மகளோட பேசுனீங்களா, என்ன சொன்னாங்க? இனிதான் பேசணும், இன்னும் நான் என்ன பேலன்ஸ் பண்ணிக்கல, ஒரு நேரம் ஆகும் எல்லாரோடையும் பேசுறதுக்கு. தமிழக அரசாங்கத்தினுடைய அந்த முன்னெடுப்புகள்லாம் பாத்தீங்களா, கவனிச்சீங்களா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க தமிழக அரசாங்கத்துக்கு? நன்றி. இல்ல, இங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நிச்சயமா. அதே போல் பல்வேறு தருணங்களில் நான் உங்களை சந்தித்து பேசியிருக்கேன். அதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டியது, தொடர் ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்போ பேசினாலும் ஒரு நம்பிக்கையோடையே இருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்படி உணர்றீங்க உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய போராட்டம், அதற்கு எப்படி ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்காகவும் தான் நாங்கள் எப்போவுமே ஃபைட் பண்ணுவோம். நாங்கள் ரிமாண்டில் இருந்தப்போ கூட ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இல்லைங்களா? ஏன்னா இந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருந்தேன். 18ஆம் தேதி விடுதலையாகி வரும்போது இது விரைவில் நடக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த சட்ட போராட்டம் நிகழ்ந்தது. அது மிக விரைவில் நடந்திருக்குது. ஒரு 6 மாதம் தாமதமாக வந்தாலும் கூட 6 பேரும் ஒன்றா வந்திருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. கான்ஸ்டன்டைன், இதில் ஒரு அடிப்படையில் 2 கேள்விகளை திரு சீனிவாசன் முன்வைக்கிறாரு இந்த வழக்கு தொடர்பாக பேசும்போது. ஒன்று, கடந்த காலங்களில் திமுக கிட்டேயும் ஒரு ரிலக்டன்ஸ் இருந்துச்சு, அல்லது அவங்க வந்து ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இல்லை விடுதலை குறித்து அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். 2வது, இப்போ இதில் எல்லோருமே விடுவிக்கப்பட்டுட்டார்கள் அப்படின்னா இந்த வழக்கு அப்போ வந்து எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார். முதல்ல சகோதரர் சீனிவாசன் ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை முன்னாடி வைத்தார். அதாவது சகோதரி நளினிக்கான அந்த தண்டனை குறைப்பு என்பதை மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் முன்னெடுத்த போது எந்த இடத்திலும் மற்றவர்களை தூக்கில் போடுங்கள் என்றோ தூக்கில் போட்டால் பிரச்சனை இல்லை என்றோ அவர் சொல்லவில்லை. இன்னொன்றும்